உங்க ஹேமா மியூசிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். பறவைகளுடைய ஒலியில இருந்து தான் ராகமே பறந்ததுங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்காக வரவழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஆசையா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் நினைச்சு போனேன். அவங்கள கண்ணெடுத்து கூட பாக்கல, காதல் கீதல் எதுவும் பேசல சார். ஆனா அவங்க கை என் கண்ணத்தை பதம் பாத்துருச்சு. இந்த திக்கு தெரியாத காட்டுல அவங்களுக்கு துணையா இருந்து புஸ்தகம் எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சா என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. சரி சார், நான் இன்னைக்கே புறப்பட்டு போயிடுறேன். புறப்பட்டு போடு. போயிடுவேன். போடு. முதல்ல நீ உள்ள போடா. உட்காருப்பா. தேங்க்யூ சார். தம்பி, உனக்கு மியூசிக் மேல ரொம்ப அபரிதமான இஷ்டம் சொல்லு. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாணி உண்ட நிறுத்து. அமர், எந்த ராகம் தெரியும்? கூட்டு ராகம். அதிகமா எனக்கு எதுவும் தெரியாது சார். ரவிசங்கர், ஆனந்த் சங்கர்ல இருந்து பீட்டில்ஸ், மைக்கேல் ஜாக்சன் வரைக்கும் ரசிச்சு கேப்பேன். கிட்டப்பா கேபிஎஸ் பாட்டெல்லாம் கூட ரசிக்கிறது உண்டா? பேஷ் பேஷ், குன்னக்குடி, செம்மங்குடி, அரியக்குடி இவங்க பாட்டு. இது போதும், இது போதும். தம்பி, புஸ்தகம் எழுதுற விஷயத்துல ஹேமாவுக்கு நிஜமா உதவியா இருக்கலாம் நினைக்கிறேன். பழனி மேல சத்தியமா? இந்தாங்க ஐயா. என்னது? பால். பாவம், எப்பவோ டீ கேட்டான். என்ன கேட்டான்? பால், பால். வாங்கிக்க, வாங்கிக்க. தம்பி, ஹேமாவுக்கு பறவைகள்னா பிரியும். அது புரியாம பறவை அடிச்சா அவகிட்ட பழக முடியுமா? பறவைனாலும் புரியினாலும் ஹேமாவுக்கு எது புரியும் இவளுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கணும்டா. ஹேமா மாதிரி விசித்திரமான சுபாவம் உள்ளவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்காம போனா இதோ இந்த மாதிரி அசம்பாவிதம் தான் ஏற்படும். இத பாரு, எங்க ஹேமா கிட்ட நீ சுமூகமா இருக்கணும்னா அவ மனம் கொண்டாம நடக்கணும். அவளுக்கு பிரியமான பொருளை பரிசா தரணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்க, நிலாவில் தெரிகிற அன்ன பறவைனா தனக்கு இஷ்டம்னு சொன்னாங்கல்ல? ஞாபகம் வந்துருச்சா? நீ நிஜமாவே என்கிட்ட இருக்க வேண்டிய மடை என்னடா? அவன் ஹேமாவுக்கு வெண்ணிலாவில் தெரியற அன்னப்பறவைன்னா இஷ்டம். அதை பிடிச்சுக்கிட்டு வந்து பழகிக்க கூடாது. அன்னப்பறவையா? அதுக்கு நான் எங்க போறது? அத நான் கண்ணால பார்த்தது கூட இல்லையா சார்? கரெக்ட், கரெக்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தோக வச்சு ஆடுற மயில்னா தனக்கு இஷ்டம்னு சொன்னாங்க. சொன்னாளா? சொன்னாங்கல்ல. சொல்லிருப்பா, சொல்லிருப்பா. தொகை விரிச்சு ஆடுற மயில்னா அவளுக்கு ரொம்ப ஆசைப்பா. போக சொன்னா போயிடுறோம் சார். அதையெல்லாம் கொண்டு வரதுன்னு நான் எங்க போறது? இந்த கர்ச்சிஃப் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஐயோ, ஆமாமா. புலி இங்க இல்லைன்னு அர்த்தம், ரைட்? மேனேஜர் புலி சாகடிக்கல, அசல் புலி சாகடிச்ச மாதிரி யாரோ சாகடிச்சிருக்காங்க, அதான் உண்மை. ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? அதையும் என்கிட்ட சொல்ற? நீ என்ன? எனக்கு இஷ்டம். இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தெரியா? இப்பவே வேணுமா? இல்ல, விடியறதுக்குள்ள இந்த சேலை நிறைய கிளிகளா தச்சு கொடுக்கணும். எதுக்கு? அந்த கிளிகள்ல இந்த கிளியை நான் பார்க்கணும். சி, போங்க. அது சரி, ராத்திரி பூரா இப்படி உள்ளத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, யார நினைச்சு? உன்னை நினைச்சுதான். இல்ல, நான் சொல்லவா? உண்மைதான், ஜன்னல் கதவு மாதிரி அழகா அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் கண்ண நினைச்சு பொழுது போய்கிட்டே இருக்கு. இந்த வேலை யார் செய்ய சொன்னது?
சொல்லு. உருவம் என்ன அப்படியே சுண்டி இழுக்குத? சாயந்திரமா நம்ம வண்டியில அந்த காட்டுக்குள்ள போகலாமா? அந்த மலை பக்கம் வசதி எப்படி? என்ன சுபையா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலாட்டா ஒண்ணும் இல்ல, ஒரு கலகலப்பு. சும்மா இருங்க சுபையா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள வந்தால? ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம் காக்கா. என்ன அமர் சார், எங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த காடை கவுதாரி எல்லாம் சமைக்க சொல்லட்டுமா? வேண்டாம் சிவா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுமத்தின்னு ஒரு பொண்ணு இங்க வந்திருந்தால? ஆமா, அவளை போலீஸ் ஆகடிச்சிருச்சு இல்ல? ரொம்ப நாளைக்கு முன்ன. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வரேன். முக்கியமான வேலை இருக்குன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. மிஸ்டர் ராஜன். தம்பி, நம்ம கான்ட்ராக்ட் ராமு சார் இப்ப ஹேமாவை கூட்டிட்டு வந்த மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமத்திங்கிற பொண்ண கூட்டிட்டு வந்தார். ஆமா, அவளை புலி கொன்னுடுச்சு. அப்படிதானே? யார கேட்டாலும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஓடி போயிடுறாங்க. காரணம் என்ன? சொன்னா சாகடிப்பேன்னு பயமுறுத்தி இருக்கான பழனி. என்ன சொன்னீங்க? ஆ, இதுக்கு முந்தி வந்த பொண்ணு புலியால செத்துருச்சுன்னு ஹேமாவுக்கு தெரிஞ்சா எங்க இந்த பொண்ணு ஓடிடுமோன்னு ராமு சார் பழைய கதையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காராம். ஆனா இந்த ஹேமா அதுக்கெல்லாம் பயப்பட மாதிரி தெரியல. ஆமா, ஹேமா தான் தைரியசாலின்னு தெரிஞ்சிடுச்சுல. அப்ப சுமதி விஷயத்த வெளியே சொல்லலாமே? சொல்லி இருக்கலாம், ஆனா இந்த பொது தொண்டு அது இதுன்னு ஈடுபட்டு இருக்கிறதுனால எனக்கு சொல்றதுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை மறைக்கிறதுக்கு வேற ஏதோ பலமான காரணம் இருக்கு. ஹேமாவை நெருங்கவே முடியல. இன்னைக்கு அவர் ரூம்ல சோதனை பண்ணினா என்ன? என் ரூம்ல ஃபைல் இருக்கு, அதை கொண்டு வர லட்சுமி.
ஃபைல் இது எப்படி இங்க வந்தது? வரும்போது நீங்க தானே கையோட கொண்டாந்தீங்க. பாருங்க ஐயா, உங்களுக்கு ஞாபகம் மாதிரி அதிகமாயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வேலையும் அதிகமாயிட்டு இருக்கு. அமர் இங்க நம்ம வேலையா வந்த மாதிரி தெரியல, அதனால அவர் அனுப்பிச்சுட்டு வேற ஆள. அவனுக்கு லீவு முடியும், ரெண்டு நாள் தான் இருக்கு, பார்க்கலாம். வணக்கம் சார். இது ஒண்ணும் நியாயமா தெரியல சார். நேத்து காட்டுல எதிரில வரப்ப குட் மார்னிங் மேடம் மைக்கால மூக்கல குத்திடுச்சு உங்க ஹேமா. சாயங்காலம் குட் ஈவினிங் மிஸ் அவ்வளவுதான், ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிடுச்சு. கண்ணத்துல அரைஞ்சாடா? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐ எம் வெரி சாரி அமர், இனிமே இப்படி நடக்காது. உடனே உனக்கு ஹேமாவுக்கு இஷ்டமான ஹீரோவாணி ராகத்தை கத்து கொடுத்துறேன். ஐயா என்ன, நீங்க இன்னைக்கு டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்க. கரெக்ட் கரெக்ட், நான் அதை டேப்பர் கார்டில் பாடிட்டு போறேன், நீ பிராக்டிஸ் பண்ணிக்க.